இலங்கையில் கொரோனாவால் ஒரு நாளைக்கு சராசரியாக 5 அல்லது 6 மரணங்களே நிகழ்கின்றன. ஆனால் வீதி விபத்துகளினால் நாளொன்றுக்கு 8 தொடக்கம் 10 பேர் வரை உயிரிழப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். இவ்வாறான விபத்துகளை தவிர்ப்பதற்காக போக்குவரத்து தொடர்பில் கண்காணிப்பதற்காக போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். මාරක රියානු තුල වල ප්‍රවණතාවය තවදුරටත් වර්ධනයක් දක්නට ලැබෙනවා මෑත කාලය තුල එක් දිනකදී වැඩිම මරණ සංඛ්‍යාවක් වාර්තා වී තිබෙනේ ඊයේ දිනේදී රියානු තුර වලින් වාර්තා වූ මරණ ගණන 15ක් පමණ වෙනවා බණ්ඩාරගම වෙල්මිල්ල පහුදියේ අයිස් මට්‍රම් හෙරොයින් රග බෝදේ පොරලුඩන් මුචොක්කර වණ්ඩියල් පයිනිත තම්බදීනර් පොලිසාරිනල් கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 750 கிராம் ஐஸ் மற்றும் 11 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மேலும் 350,000 ரூபாயும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் வாகன விபத்துகளில் மட்டும் 15 பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் 8 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 7 மரணங்கள் ஏற்கனவே வாகன விபத்துகளில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளனர் வாகனம் செலுத்தும் பொழுது சாரதிகள் அவதானத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதுடன் பாதுகாப்பு வழிகாட்டல்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் மார்க ஆரக்ஷாவ தஹவுருனா காட்டு கட்டிட்டு கரண அதிக வேகின் ரிய பதவிமின் வளக்கின்ன ஏ வகையம பீமாத்வரிய பதவிமின் வளக்கின்ன மார்க சஞ்ஞாவல்ட கரு கரண பாரே கமன் கர்ண மகீன்கே ஜீவிதகன நிரந்தரின் அவதான